வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுவையான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோட்டல்லாம் போனீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு உருளைக்கிழங்கு குருமா பூரி சப்பாத்திக்கு கொடுப்பாங்களோ, ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு மெயினான டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். ஸோ உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வானலை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம நல்லா எண்ணெய் வந்து காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் செரிமானத்துக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு எல்லாமே நல்லா பொரியுது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ரெண்டு. அதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வெட்டுக்கணும். அப்புறம் ஸோ இதாக கூட நம்ம எதுவும் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல, வெறும் நம்ம வந்து பச்சை மிளகா அப்புறம் காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி போட்டிருக்கோம். இதே காரத்துக்கு போதும், வேறு எதுவும் நம்ம காரப்பொடி அது மாதிரி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். ஸோ நல்லா அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா நம்ம மசிஞ்சு எடுத்துக்கலாம். கையாலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் கலருக்கு. நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதை வேகத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே அந்த உருளைக்கிழங்கு நம்ம கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா கையாலேயே இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நம்ம தேவைக்கேற்ப நல்லா அந்த உருளைக்கிழங்கை இதை மாதிரி நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நல்லாவே வெங்காயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பதம் வந்தவுடனே நம்ம ஏற்கனவே கையால் பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டு ஒரு வதக்கு வதக்கலாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி. ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம இதை கொதிக்க விடணும். நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பதத்தில் வர வழி நம்ம நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு குருமா ரெடி நண்பர்களே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை, வெறும் நம்ம காஞ்ச மிளகா பச்சை மிளகா மட்டும் தான் போட்டு காரத்துக்கு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ நல்லா இறக்கும்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். ஸோ சுவையான ஹோட்டலில் எப்படி உருளைக்கிழங்கு குருமா பூரி உருளைக்கிழங்கு சப்பாத்திக்கு வைப்பாங்களோ அதே மாதிரி நல்லா சுவையாக இருக்கும் நண்பர்களே. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.